ராசிக்கின்ற இடம் சந்திராஷ்டமம் இருக்கிறது, என்னும் தீமை நடக்காது. அன்னை தான் நடக்கும். செலவு பண்ற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. நீ மட்டும் ஏதாவது போய் பெரிய விஷயங்கள் எல்லாம் கமிட் பண்ணிடாது. பார்த்து பார்த்து செலவு பண்ணும், ஆத்துல போட்டாலும் அளந்து போடும் சொல்லி. அதனால அதிக செலவு ஏற்படக்கூடிய விஷயங்களை நீங்களாகவே வலிய போய் இழுத்து விட்டுக்காதீங்க. செலவுகளை குறைக்க வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும். மற்றபடி எல்லாம் நன்றாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசியினருக்கெல்லாம் இப்பொழுது கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தினால் உடனே நிச்சயமாயிடும். திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டாம். மேற்படித்து படிப்பதற்கு மாணவ மாணவியருக்கெல்லாம் இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும். உயர் கல்வி கற்பதற்கு ஏற்ற நேரம். மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்கு இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இரண்டு குடைவன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது என்பது சிறப்பான யோகம். தனஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறது, தனகாரகனின் பார்வையில் இருக்கிறது. தனஸ்தானத்தை பார்க்கிறது, தனஸ்தானாதிபதியை பார்க்கிறது குரு. எனவே பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சுலபமாக நடைபெறும். பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் ஈஸியா வாங்கி ரொட்டேஷன்ல உடுவீங்க. உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும், அதில் லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சின்ன குறைபாடு இருந்தால் இப்போது அதெல்லாம் சரியாகிவிடும். மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். விரைவாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவ மாணவியரின் மேற்கல்வி பற்றிய சந்தேகங்களை யாராவது தீர்த்து வைப்பார்கள். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல அனுபவசாலியான ஒருவரை சந்திப்பீர்கள். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதன்படி நீங்கள் உங்கள் மேற்படிப்பை தொடரலாம். உயர்கல்வி கற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடக ராசிக்கு இப்பொழுது கல்யாண நேரம் வந்துவிட்டது. திருமணம் நிச்சயமாக போகும் நேரம் வெகு அருகிலே வந்துவிட்டது. மனமேடை தயாராகி கொண்டிருக்கிறது. வாராயும் தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ என்று எங்கோ பாட்டு ஒலிப்பது போல உங்கள் காதிலே கேட்டுக் கொண்டிருக்கும். நீங்கள் இப்பொழுது அந்த மனமேடையை மனதிலே கற்பனை செய்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் கரம் பற்ற போகும் அந்த காலையை பற்றிய கனவுகள் எல்லாம் இப்பொழுது நனவாக போகிறது. உங்கள் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக ஆரம்பமாக போகிறது. வெகு தொலைவிலே இல்லை, இல்லறத்திலே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகும் நல்ல நேரம். எனவே குடும்ப வாழ்க்கை அமைய போகும் நல்ல நேரம். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கெல்லாம் மேற்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிலே நல்ல தன லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 12 குடைவன் நாலாம் இடத்திலே நீச்சமடைந்திருப்பதால் யோகம். பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது சிம்ம ராசிக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு மிக நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்றன. சிறு குழந்தைகள் முதல் 1000 பேரை கண்டவர்கள் வரை அனைவருக்குமே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது, தொழில் ஸ்தானாதிபதி வலுப்பட்டு இருக்கிறது. எனவே தொழிலை சிறப்பாக நடத்துவீர்கள். தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பொருளாதார வசதி இப்பொழுது கிடைக்கும். எப்படி தொழிலை விரிவுபடுத்தலாம், எதை வைத்து விரிவுபடுத்துவது, எங்கே பணத்திற்கு செல்வது, விரிவுபடுத்த வேண்டுமானால் அதற்கு பெரும் தொகை வேண்டுமே, அது இல்லையே என யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு பைனான்ஸ் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய தொழிலை மேலும் மேலும் பெரிதாக விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதை லாபகரமாகவும் நடத்தக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். பெரிதாக செய்தால் போராது, லாபகரமாகவும் செய்ய வேண்டும். எனவே அத்தகைய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகும் நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். தொழில், பொருளாதாரம், குடும்பம், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 11 இடத்தை குரு பார்க்கிறது. 11 குடைய சந்திரனை 3 இடத்தில் இருக்கிறது, அதையும் குரு பார்க்கிறது. ராசியை குரு பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் அல்லது உங்கள் குடும்பத்தில் யார் திருமண வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்படும். திருமணம் பேசி முடிக்கப்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ஏன்னா கிரகங்கள் அவ்வளவு நல்லா இருக்கு. கிரக நிலவரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 10 குடைவன் 2 இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. 10 இடத்தை குரு பார்க்கிறது, 10 குடைவனை குரு பார்க்கிறது. எனவே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் புதிய புதிய அதிநவீன யுக்திகளை எல்லாம் புகுத்தி தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உங்களுடைய தொழில் பெரிய அளவில் நடக்கும். சின்னதான் எங்கே ஒரு கடை வச்சிருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன சர்க்கிளுக்கு மட்டும் ஒரு ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ பார்த்தா வேர்ல்டு வைடு எங்கே பார்த்தாலும் போயிட்டு இருக்கு. உலகளாவிய வியாபாரமாக வளரும். உங்களுடைய சிறிய தொழில் உலக அளவில் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணுவீங்க. மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலில் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களின் நெருங்கிய உறவினர்கள் தொடர்பான சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறும். அதில் நீங்கள் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் நீங்கள் கண்டு கழிக்கக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நேரம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 9 குடைய பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு குரு பார்வை, ராசியில் உள்ள சந்திரனுக்கு குரு பார்வை. ராசிநாதன் 7 இடத்திலிருந்து பார்க்கிறது, குரு 5 இடத்திலிருந்து பார்க்கிறது. இரண்டு முக்கியமான நன்மை செய்யும் கிரகங்களும் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாள். எல்லா
எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இப்போது நிச்சயமாகும். திருமணத்திற்கு தேதி முடிவு செய்யப்படும். திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காத விருச்சிக ராசி இளவயது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும். சொந்த வீடு இல்லாத விருச்சிக ராசியினர் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். சொத்து தொடர்பான வழக்குகள் ஏதேனும் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அது சுமூகமான முறையிலே முடிந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தின் பங்கு கிடைக்கும். உத்தியோகத்திலே பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நாள். எட்டு குடவன் 12 இடத்திற்கு வந்ததால் யோகம். 12 இடத்திற்கு வந்து அங்கே நீச்சம் அடைந்திருக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது இப்பொழுது உங்களுக்கு முற்றிலுமாக பொருந்தும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். தொழில், பொருளாதாரம், உத்தியோகம், சமூக அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், செல்வாக்கு, செல்வ செழிப்பு, வியாபாரத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் பதவி உயர்வு போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் இப்போது வந்திருக்கிறது. வருங்காலத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. வியாபாரத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கப் போகிறீர்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் தான் முதலிடம் என்று அனைவரும் புகழும் அளவிற்கு உங்களது வளர்ச்சி அமோகமாக இருக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நீங்கள் முதலிடத்தில் இருப்பீர்கள். தனுசு ராசியிலே உள்ள எல்லோருக்கும் இது பொருந்தும். சுய தொழில், வியாபாரம் போன்றவற்றிலே உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி, நினைத்து பார்க்க முடியாத பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 7-10 புடைய புதன் இப்பொழுது ராசியிலே அமர்ந்து கொண்டிருப்பதால் தொழிலில் சாதனை படைக்க முடியும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நாள். திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கும். ராசி அதிபதியும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நினைத்தது நடக்கும். எது நடைபெற வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது நடக்கும். உங்களுடைய ஆசைகளை இறைவன் நிறைவேற்றி வைக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். அது நியாயமான ஆசையாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் அலுவலகத்திலே நற்பெயர் அதிகமாக கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். சுய தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 9 இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். நாளை மத்தியானம் 12:31 வரையிலே விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கிறது. 9 இடத்தில் சந்திரன் இருக்கிறது. நாளைக்கு மத்தியானம் 12:31 வரைக்கும் குரு சந்திரனை பார்த்துக் கொண்டிருக்கு. அப்புறம் தான் சந்திரன் 9 இடத்தை விட்டு நகர்ந்து 10 இடம் செல்கிறது. எனவே இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஏகோபித்த குரலில் ஏதேனும் முடிவெடுப்பார்கள். யுனானிமஸ் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றம். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். மேலே படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு அட்மிஷன் கிடைக்கும். ஃபீஸ் கட்டுவதற்கு தேவையான பண வசதி ஏற்படும். மேலே படிக்கலாம், படிக்க முடியும், படிக்கணும், படிப்பீங்க, படிங்க. மீன ராசிக்கு இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.